பின்வரும் சாய்வு கோணங்களை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வுகளை காண்க. கோணம் கொடுத்திருக்கிறாங்க, சாய்வினுடைய மதிப்பு கேக்குறாங்க. கோணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது என்ன ஃபார்முலா சாய்வு கண்டுபிடிக்கணும்? வெரி குட் ராகவி, m equal to tan theta. சும்மா கை சின்னதா கை தெரியும், புரியுதா? m equal to tan theta, புரியுதா? ரைட்டா ரைட்டா? ஆங்கிள் கொடுக்கும்போது ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? m equal to tan theta, சரியா? இப்ப நல்லா கவனி, இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துக்கறவன tan theta எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் சுண்டு விரல் பக்கத்தில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை பை ரூட் ஆஃப் கட்டை விரல் பக்கத்தில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை. இந்த கையில தான் எக்ஸாம் எழுதுவேன் இல்லையா? இந்த விரல்ல வேணும்னாலும் இந்த விரல்ல செஞ்சுக்கணும். நான் இடது கை எடுத்துக்கிட்டேன், அதனால இப்படி, ஏன்னா இந்த கையில பேனா இருக்குன்றதுனால. இது என்னது? ஜீரோ டிகிரி. இது 30 டிகிரி. இது 45 டிகிரி. 60 டிகிரி. 90 டிகிரி. 90 டிகிரி. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு கேட்டிருக்காங்க? 30 டிகிரி. 30 டிகிரினா எந்த விரலை மடக்குறேன்னு பாரு. இப்போ இது 0 டிகிரியா? இது என்ன டிகிரி? 30 டிகிரி. அப்ப 30 டிகிரியை மடக்கணும். மடக்கிட்டு ரூட் ஆஃப் எந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட் நீ எடுக்கணும்? சுண்டு விரல் பக்கத்தில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை. பிங்கி ஃபிங்கர் சைடு தான் ஃபர்ஸ்ட். அடுத்து தான் தம் ஃபிங்கர். புரியதா? ரூட் ஆஃப் என்னது? இங்க 1. அப்ப ரூட் 1 இப்போ என்னது? m equal to என்னது? tan 30. tan 30 என்னது? அப்ப மனப்பாடம் எல்லாம் பண்ணவே வேண்டாம். அதுதான் ரூட் 1 பை ரூட் 3. ரூட் 1 பை ரூட் 3. ரூட் 1 என்னது? 1. 1 பை ரூட் 3. ஆன்சர் வந்துருச்சாடா? வந்துருச்சா வரலையா? ஃபர்ஸ்ட் கணக்கு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு என்னது? 0 30 45 60. நல்லா கவனி, 30 க்கு அப்புறம் 45 60 எடுத்துறாதீங்க. நிறைய பேர் அந்த தப்பா பண்றாங்க. 0 மறுபடி புரியாதவங்க ஒரு தடவை சொல்லி செய். 0 30 45 60 மடக்கலாமா? எந்த சைடு கண் எடுக்கணும்? 3 ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா 1 எடுக்கணுமா? 3. வெரி குட். எஸ் சுண்டு விரல் பக்கம். அப்ப என்னது? m equal to tan 60. எந்த விரல் பக்கம்? 60 டிகிரி. அப்ப என்னது? வரையறுக்கப்படவில்லை. அடுத்து என்னது? 45. m equal to tan 45 degree. நல்லா கவனி, 0 30 45 மடக்கலாம். மடக்கணும். உனக்கு வீடியோ எடுக்கறதுனால நான் இப்படி காட்டி செய்யறேன், நீ பரீட்சை ஹால்ல இப்படி பாத்து, சரியா? இப்போ என்னது? ரூட் 2 பை ரூட் 2. ரூட் 2 பை ரூட் 2. அப்ப கேன்சல் ஆச்சுனா என்னது? 1. சாய்வோட மதிப்பு வந்துருச்சா வரலையா? அடுத்து என்னது? 0 டிகிரி. இந்த பக்கம் மடக்கி சொல்லிட்டா? 0 சுண்டு விரல் பகுதிக்கு இந்த பக்கம். சுண்டு விரல் பகுதிக்கு அப்புறம் ஏதாவது இருக்குதா வரல? இல்லை. இப்படி மடக்கி பார்த்தாலும் இல்ல. இப்படி உனக்கு திருப்பி காட்டால் பாரு, சுண்டு விரல் பக்கம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப m equal to tan 0 டிகிரி. ரைட்டா? ரைட்டா? ரைட்டா. அப்ப என்னது? 0 பை ரூட் 4. 0 பை எடுத்து 0. புரிஞ்சுதா புரியலையாடா? ரைட்டா?